வணக்கம் மாணவர்களே காணொலியில் உங்களுடன் இணைவது உங்கள் ஆசிரியை ராதா இந்த காணொலியில் தொகை நிலை தொடர் அப்படின்னா என்னங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் தொகை அப்படின்னா மறைந்து அப்படின்னு அர்த்தம் தொகைனா மறைதல் தொக்கி என்று பொருள் இந்த தொகை நிலை தொடர் என்றால் என்ன அப்படின்னா வேற்றுமை உறுப்புகளோ அல்லது வினை உவமை முதலியவற்றின் உருப்புகள் ஏதேனும் ஒன்று மறைந்து வரும் தொடர்கள் இந்த வேற்றுமை வினை உவமை முதலியவற்றுள் ஏதேனும் ஒன்று மறைந்து வந்தால் அந்த தொடரை தொகை நிலைத் தொடர் என்பர் அதாவது மறைதல் என்றால் தொகை என்று பொருள் இந்த தொகை நிலை தொடர் ஆறு வகைப்படும் தொகை நிலை தொடர் வகைகள் எத்தனை அப்படின்னா ஆறு அவை என்னென்ன அப்படின்னு பாருங்கள் தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உம்மைத்தொகை தொகை அன்மொழி தொகை இந்த ஆறு தொகை தொடரின் வகைகளாகும் அவற்றில் முதலாவதாக உள்ள வேற்றுமை தொகை என்றால் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில் அதாவது இரண்டு சொற்கள் இருக்குதுன்னா அதுல ஒரு ஒரு சொல்லை இரண்டாக நம்ம பிரிக்கும் பொழுது அதுல முதலில் வரக்கூடிய சொல்லை நிலைமொழி என்றும் இரண்டாவதாக வரக்கூடிய சொல்லை வருமொழி என்றும் சொல்லலாம் அதாவது கூட்டலுக்கு முன்னாடி இருக்கிறது நிலைமொழி கூட்டலுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது வருமொழி இந்த நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில் ஐ ஆள் கு இன் அது கண் என்னும் வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வருவது வேற்றுமை தொகையாகும் அதாவது வேற்றுமை உறுப்புகள் வந்து நிலைமொழிக்கு வருமொழிக்கு இடையில் மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகையாகும் இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் அதுக்கு பாருங்க வேலன் மகன் வேலன் மகன்கிறது ஒரு சொல்லு அதை இரண்டாக பிரித்து பாருங்கள் வேலன் கூட்டல் மகன் அப்படின்னு வரும் வேலன் கூட்டல் மகன் இந்த ரெண்டுக்கு இடையில கு என்னும் வேற்றுமை உருப்பு மறைஞ்சி வந்திருக்கு வேலனுக்கு மகன் அப்படின்னு வந்திருக்கணும் அப்படி கு என்னும் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கிறதுனால இது வே நான்காம் வேற்றுமை தொகையாகும் நான்காம் வேற்றுமை உருபு மறைஞ்சி வந்திருக்கு அதனால இது நான்காம் வேற்றுமை தொகை ஆகும் அடுத்ததாக இரண்டாவது வகையான வினைத்தொகை என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம் காலம் காட்டும் இடைநிலையும் அதாவது காலத்தை வெளிப்படையாக காட்டக்கூடிய இடைநிலை அடுத்ததாக பெயரெச்ச விகுதி பெயருடைய எச்சத்தின் விகுதி இதெல்லாம் மறைந்து வரும் பெயரச்சம் வினைத்தொகை எனப்படும் வினைத்தொகை அப்படின்னாவே இடைநிலை காலம் காட்டக்கூடிய இடைநிலையும் பெயரச்சத்தினுடைய விகுதியும் மறைந்து வரும் அப்படி மறைந்து வரக்கூடிய பெயரச்சம் வினைத்தொகை ஆகும் இந்த வினைத்தொகைக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்க சுடுசோறு அப்படிங்கிறது ஒரு சொல் இந்த சுடு சோறுங்கிறது மூன்று காலத்துக்கு பொருந்தி வர மாதிரி இருக்குது பாருங்க சுட்ட சோறு அப்படின்னு சொல்லலாம் அது இறந்த காலத்தை காட்டும் சுடுகின்ற சோறு அப்படின்னு சொல்லலாம் அது வந்து நிகழ்காலம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற காலம் அதையும் சொல்லலாம் அடுத்ததாக சுடும் சோறு அப்படின்னு சொன்னோன்னா அது எதிர்காலம் இனிமேல் சுடும் அப்படின்னு சொல்றோம் அப்போ எதிர்காலம் இந்த மாதிரி காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் மறைந்து சுடுசோறு அப்படின்னு மட்டும் வந்திருக்கிறதுனால இது வினைத்தொகை ஆகும் இது போல இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் எது எது அப்படின்னா ஊறுகாய் அது கூட சொல்லலாம் ஊறுகாய்னா ஊரியக்காய் ஊறுகின்ற காய் ஊருங்காய் அதுவும் வினைத்தொகை தான் அதுக்கப்புறம் பாய் புளி அப்படின்னு சொல்லலாம் பாய்ந்த புளி பாய்கின்ற புலி பாயும் புளி அது மாதிரி மூன்று காலங்களுக்கும் பொருந்தி வரக்கூடியதை வினைத்தொகைன்னு சொல்லலாம் அதாவது காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வந்திருக்கிறதுனால இது வினைத்தொகை ஆகும் சரி மாணவர்களே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி